ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் நாளைக்கு அகமதாபாத்ல குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. நாளைக்கு காலையில 11 மணிக்கு உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள், இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் ரசிகர்கள், யார் இந்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்க, கப் யாருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை பேர் வந்து எந்த வகையான மத வேறுபாடு இல்லாம சர்ச், அதே போல மாஸ்க், கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க ப்ரே நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா தான் வின் பண்ணு சொல்லிட்டு. அதே போல ஆஸ்திரேலியாவில் உள்ள ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள பிளேயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்க, எங்களுடைய ஆட்டம் நாளைக்கு அதிரடியாக இருக்கும், அந்த ஸ்டேடியத்தில் உள்ள அத்தனை பேருடைய சத்தத்தை அமைதிப்படுத்துற வழியாம எங்களுடைய ஆட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி அந்த நம்மளுடைய ஓல்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மொத்தம் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஓடிஐ இன்டர்நேஷனல் ஒன்டே மேட்சில் மொத்தம் 150 மேட்ச் வந்து நேருக்கு நேராக மோதியிருக்கும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதில் 83 மேட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு, பாக்கி உள்ள 57 மேட்சில் மட்டும்தான் இந்தியா வின் பண்ணியிருக்கு. அதே போல் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மொத்தம் 13 மேட்சில் நம்ம நேருக்கு நேராக மோதியிருக்கோம். அதில் 7 மேட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு, இந்தியா மொத்தம் 5 மேட்சில் மட்டும்தான் வேர்ல்ட் கப் தட்டி எடுத்து வந்திருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கரண்ட் ஓடிஐயில் 9-9 நம்ம இந்தியா வின் பண்ணி ஃபைனலில் போயிருக்கோம். ஆனால் ஆஸ்திரேலியா 9-7 மட்டும் தான் வின் பண்ணி ஃபைனல் வந்திருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த ரெக்கார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் உள்ள அத்தனை ஆஸ்ட்ராலஜியில் உள்ளவங்க, ஆஸ்ட்ராலஜியில் அந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்களாம் இந்தியா தான் வின் பண்ணு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரசிகர்களும் அதே போல் அஸ் இந்தியனா நானும் கூட எதிர்பார்க்குறேன் இந்தியா நிச்சயம் வின் பண்ணு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள மெரினா பீச், அதே போல் பெசநகர் பீச்சில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த மேட்சை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில். கண்டிப்பாக இது வந்து இந்தியாவுடைய ஒரு ப்ரெஸ்டீஜ் தான். ஏன் சொன்னாக்க, ஒரு வேர்ல்ட் கப் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும் போது அதில் உள்ள கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அலாதி தான், யாராலுமே அதுக்கு நிகர் வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய விமானம் படையை கொண்டு ஒரு சாகச நிகழ்ச்சி ஒன்று அந்த வெல்கம் நோட் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக நம்ம வந்து நேராக பார்க்க முடியாட்டியும் நம்ம டிவியில் அது மாதிரி மொபைல்ஸில் பார்த்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வந்து நமக்கு இந்தியாவுக்கு தான் கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் நாளைக்கு இந்த வேர்ல்டு கப் கிடைச்ச உடனே நம்ம வந்து சூப்பராக அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் கொண்டாடுற மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம சேனலில் நியூவாக பாருங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு கப் யாருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.